यस्य वाग्वृत्ति पर्यन्ता इतराति सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपं विज्ञान विश्राणन बद्ध दीक्षं तयानिधिं देह भृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। अध्यासीन तुरंग वक्त्र विरसत् जिह्वाग्र सिंहासनात् आचार्यादिह देवतां समधिकां अन्यान् नमन्यामहे। यस्यासो भजते कदाचित् अजहद्भूमा स्वयं भूमिकां मग्नानां भविनां भवार्णवसमुत्थाराय नारायणः। श्रीसंयमीन्द्रसिद्धान्तनिधिरक्षैकदीक्षितः निहितं कुरुदासं मां सर्वतन्त्रस्वतन्त्रते। नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरस्सिद्धमध्यापयन्ति। सोच्छिष्टायां सजनिगलितं यापलात्कृत्य भुङ्क्ते गोदातस्यैनमयितमिदं भूय एवास्तु भूयः। நாயகனாயினந்தகோபனுடைய கோவில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவும் தாழ் திரவாயி ஆயர் சிறுமியரோமுக்கு அரைபரமாயன் மணிவண்ணன் நன்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலிழப்பாடுவான் வாயால் முன்ன முன்னம் மாற்றாதேயம்மா நிலை கதவும் நீ கேலோரெம்பாவாய். இதற்கு முன் 10 பாசுரங்கள்னாலே 10 விதமான தோழிமார்களை எழுப்பினார்கள். அதில் எல்லை இளங்கிலேயே பாசுரத்திலே அற்புதமான ஒரு தோழி, அவள் பாகவத சமாகமத்திற்காக காத்து கொண்டிருக்கின்றாள். அந்த பாகவதர்களின் திரளில் தாம் சேர வேண்டும் என்பதற்காக அந்த தோழியை எழுப்பிக்கொண்டு எல்லோருமாக சேர்ந்து வல்லானை கொன்றானை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடையிலோர் எம்பாவாய் என்று சொல்லபடி மாயனாக இருந்திருக்கிற சாட்சாத் எம்பெருமானை கண்ணனையே பாட வேண்டும் என்று எல்லாரும் பாடிக்கொண்டு வருகிறார்கள். அங்கு பாவை களம்புக்கார் என்று சொன்னார். அந்த பாவைக்களம்னு சொல்லக்கூடிய நோன்பு நோக்கின்ற இடத்திற்கு எல்லாரும் வந்தாய் போச்சுன்னு அர்த்தம். எல்லாரும் வந்தாலும் கிருஷ்ணன் வராமல் நோன்பு நோக்க முடியாது. அதற்காக கிருஷ்ணன் வரும் இடம் இருக்கின்றத கிருஷ்ணனை போய் எழுப்புகின்றார்கள். இனிமேல் அந்த கிருஷ்ணனை எழுப்புவதற்காக திருவாசல் காப்பானையும் தோரணவாசல் காப்பானையும் எழுப்பிவிட்டு அடுத்தது அங்கு பலராமர் படுத்தின்ற பேர் நந்தகோபர் பலராமர் யசோதை நப்பின்னை பிராட்டி இப்படி எல்லாரையும் எழுப்பி கண்ணனையும் எழுப்பி அதற்கப்புறமா தன்னுடைய காரியத்தை சொல்லி அதனுடைய பலத்தை பெறுவது என்பது தான் இந்த திருப்பாவையில் முக்கியமான விஷயம். அதில் முதல் இதுவாக தோழிகளை எழுப்பின பிற்பாடு எம்பெருமானுடைய எழுப்புவதற்கு முன்பாக அந்த நந்தகோபுரமுடைய மாளிகையிலே வாசல் காப்பானையும் தோரண வாசல் காப்பானையும் இங்கு எழுப்புகிறார்கள். இவர்கள் இவாளெல்லாம் என்னத்துக்கு எழுப்பணும், இதெல்லாம் என்னத்துக்கு செய்யணும் அப்படின்னு கேட்ட செய்யாதன செய்யும் என்று ஏற்கனவே பிரதிஜை பண்ணியிருக்கா. பெரியோர்கள் என்ன வழியில் போறாளோ அந்த வழியில தான் இவா போவா. இப்ப திருவேங்கடமலையில் எம்பெருமானை சேவிக்கணும் அப்படின்னா பூர்வார்கள்லாம் எந்த வழியில போயிருக்கா அப்படின்னா முதல்ல போய் வராகன் சன்னதியில் போய் பிரதட்சணமாக வந்து வராகன் சன்னதியில் போய் வராகநயனாரை சேவிச்சுட்டு அப்புறமா தான் திருவேங்கடமுடையான சேவிக்கணும். இது பிராச்சீனமாக இரு க்ஷேத்ராதிசனாக இருந்துருக்கிற எம்பெருமானை சேவிச்சுட்டு தான் சேவிக்கிறதுன்றது பிராச்சீனமான வழி. அதே மாதிரி காஞ்சிபுரத்துக்கு வந்தோமானாக்கா அந்த பெருமாள் மங்களாசாசாமி தேசிகன் மங்களாசாசனத்தை சேவிச்சோமானா போகிறோம். இப்படி தான் நாம்பளும் சேவிக்கணும் பெருமாளை சேவிக்கணுன்றது தெரியும். முதல்ல பலிபீட்டத்தின் விழுந்து சேவித்து அங்கே பண்ணணும். அப்புறம் வாசல் காப்பாராக இருந்துருக்கிற தாரப்பாலகால் இடத்த தொண்டரடிப்படின்ற சில இடத்த அந்த இடத்துல பெருமாளை சேவிக்கணும். உள்ளே போனோம்னா அபிஷேக மண்டபத்துக்கு ஒரு மங்களாசாசனம் பண்ணணும்.
அப்புறம் புண்ணியகோட்டி விமானம் தெரிஞ்சதுன்னா விமானத்துக்கு அப்படியே பிராகாரத்தில் வரணும், தாயார் சேவிக்கணும், தாயார் சேவிச்சு வழியில் இருக்கிற எம்பெருமானுடைய சன்னதிகளெலாம் சேவிச்சுட்டு கடைசியில் பெருமாள் சன்னதிக்கு போகிறோம். இந்த மாதிரியாக ஒரு பிராச்சீனமாக மேலையார்கள் செய்திருக்கின்ற ஒரு வழியில் நாம்களும் செய்யணுன்றதுக்காக அந்த வழியில் சொல்லச்சே மேலையார்கள் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டாக்கா, அந்த பெருமாளை சேவிக்கிறதா இருந்தாக்கா அதாவது அவர்களுடைய ததியர்களை முன்னிட்டு கொண்டு எப்பவும் திருவாராதனத்திலையும் சொல்லியிருக்கு, ஆராதனம் பண்ணச்சு ஆரம்பிக்கச்சு முதல்ல வெளியிலேயே அந்த சன்னதி பெருமாள் சன்னதி போகிறதுக்கு முன்னையே கைத்தட்டி விழுந்து சேவிச்சு அங்கிருந்துருக்கிற சண்டாரி துவாரபாலகாலிருந்து அனுமதி வாங்கிட்டு அப்புறமா உள்ளே போகணும். அதுக்கப்புறமா வரிசையாக போய் அங்கே வருஷ வருஷம் யாரெல்லாம் இருக்காளோ அவள்லாம் சொல்லி எழுப்பி பண்ணணும். இந்த மாதிரி பண்ணணுன்றது இது பகவத் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. பகவத் சாஸ்திரம்னாக்க பாஞ்சராத்திர சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. இவள் தான் பெருமாளுக்கு காவலாக இருந்துருக்கான்னு சொல்லியிருக்கு. புஜங்கம விகங்கம பிரவரசைன்யநாதாக ததைவ குமுதாதயோ நரக கோபுரத்வாரபாக அச்சிந்திய பலவிக்ரமாக துவமிஹரங்க சம்ரட்சகாக ஜிதந்த இதி வாதினோ ஜெகதனுக்கிரகே ஜாக்ரத்து என்று அபீதிஸ்தவத்தில் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அந்த அதாவது அப்படி ஒரு திருவாசல் காப்பானும் அந்த வழியாக இருந்துருக்கிற சாதாரணமாக இருக்கக்கூடிய தோரண வாசல் காப்பான் இவாளெல்லாம் சேவிச்சுட்டு யார் காத்துன்னு இருக்கா, அனந்தகருட விஸ்வக்சநாதிகள்லாம் அந்த பகவத் சந்நிதியை ரட்சணம் பண்ணின்னு இருக்கா. அவள்கிட்ட நாம் அனுமதி தானம் வாங்கிட்டு தான் உள்ளே போகணும். அதுதான் மேலையார் செய்வனகள். அதே மாதிரி தான் அவா செய்யாததை இவா செய்ய மாட்டோன்னு செய்யாதன செய்யோம்னு ஒரு வாக்தானம் பண்ணிருக்கிறதுனால அந்த செய்யாதனத்தை செய்யாதபடி சாஸ்திர பிரகாரம் பாஞ்சராத்திர சாஸ்திரத்தில் சொல்லின பிரகாரம் இவா பண்ணுறா அப்படின்னு அர்த்தம். சரி, பாஞ்சராத்திரத்தில் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது சரி, எல்லாம் வாஸ்தவம். ஆனால் இந்த இவாள்லாம் திருவாயிரபாடியில் இருந்துருக்கிற இடையர்கள். திருவாயிரபாடியில் இருந்துருக்கிற இடையர்களுக்கு இப்படி இந்த பாஞ்சராத்திரத்தில் சொல்லியிருக்கிற பிரகாரம் நாம் செய்யணும் அந்த மாதிரிலாம் ஒரு இது எப்படி தெரியும் என்று கேட்டேன். அதுக்கு சொல்கிற இவாள்லாம் சுத்த மனசோடு இருந்துருக்கவா, சுத்த மனசோடு இருந்துருக்கவாள் விஷயத்தில் விதேஷ்ட வைதிகாக துவதீய கம்பீர மனோனுசாரிணகா எல்லாம் ஒன்று பவந்தி லீலா விதேயஸ்ட வைதிகாக துவதீய கம்பீர மனோனுசாரிணகா என்பது சொல்லியிருக்கிறபடினால உங்களுடைய வைதிக விதிகள் எல்லாம் அந்த எம்பெருமானுடைய பக்தாள் அவளுடைய கம்பீரமான திருவள்ளத்துக்கு பின் சொல்லி போகும் என்று சொல்லுகின்றார். அந்த மாதிரி ரசவாதம் கைப்பட்டவன் இருந்தவிடமெல்லாம் பொன்னமா போலே பிரமேயம் கைப்பட்டவனுக்கு சொல்லிச் செல்லாம் வார்த்தையாம் என்பதாக சொல்லப்படுகிறது. ரசவாதம் கைப்பட்டவன் இருந்தவிடமெல்லாம் பொன்னாமா போலே, ரசவாதம்னாக்க இரும்ப பொண்ணாக்குறது, செப்ப பொண்ணாக்குறது, பித்தளைய பொண்ணாக்குறது இப்படிலாம் இந்த மாதிரி பண்ணுறது இருக்கு பாருங்க, அதுக்கு ரசவாதம்னு பேர். ரசவாதம் தெரிஞ்சவனுக்கு இவன் போய் பொண்ணு எடுத்து போகணுன்னு அவசியம் இல்லை. எந்த இடத்துல இருக்கானோ அந்த இடத்துல பார்க்கக்கூடிய தாத்து இருந்துருக்கு, இரும்போ பித்தளையோ செப்போ எது இருக்கோ அதை தொட்டானாலே தானாக பொண்ணாக ஆகிப்பட போகிறது அந்த ரசவாதத்தினால. அந்த மாதிரியாக யாருக்கெல்லாம் எம்பெருமானிடத்திலே ஈடுபாடு இருந்துருக்கோ அவளுக்கெல்லாம் அவ பண்ற காரியங்கள்லாம் இருக்கு பாருங்கோ, இது சாஸ்திரோக்தமாகவே அமைந்து விடுகிறது என்பதாக சொல்லுகின்றார். அதில் இது எங்க சொல்லியிருக்கு இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். பெருமாளே கூட ராமர் சமுத்திரக்கரையில் எழுந்தருளியிருக்கார். சமுத்திரக்கரையில் எழுந்தருளி இருந்துருக்கச்சே அந்த இடத்துல கூட பார்த்தோம்னாக்க விபீஷணன் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிறார். சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதித்து மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் என்பதாக சொல்லுகின்றார்.
லோகத்துக்கெல்லாம் சரண்யனாக இருந்திருக்கிற ராமனிடத்திலே போய் சொல்லுங்கள்னு அங்க காவல் காத்திருக்கிற முதலிகளிடத்துல சொல்லி அப்புறம்தான் ராமனிடத்துக்கு போறார். அந்த மாதிரி இங்க இவர்கள்லாம் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்மணியாக இருக்கிறபடினால ஆண்டாளுக்கு எப்படி பண்ணணும்ன்றது தெரியும். அது பிரகாரம் ஆண்டாள் பண்ணின்றிருக்கா. அது பிரகாரத்தினால அந்த நாய கோவில் காப்பான எழுப்புகிறாள் என்று சொல்லணும். நம்மாழ்வார் சாய்கிறார், வேதம் வல்லார்களை கொண்டு வெண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து இவள் நோய் இது தீர்த்து கொள்ளாது உள்ளது போய் ஏதம் பறைந்து அல்லது கள்ளூ கள்ளூடுகளாய் தூய் கீதமுழவிட்டு நிரணங்காடுதல் கீழ்மையே. இவா எழுப்புறா நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோவில் காப்பானே. அந்த நந்தகோபனுடைய கோவில் காப்பான போய் எழுப்புறா. அவளை என்னத்துக்கு எழுப்புறது? எம்பெருமானுடைய சாநித்தியம் வேணும், எம்பெருமான அடைய வேணும் அப்படின்னாக்க அதற்கு பண்ண வேண்டிய விஷயத்த சொல்ற. நீ பெருசா கரடியாக கத்தினாக்கா போறாது, பகவத் அனுகிரகம் வேணும். பராங்குஷ நாயக்கிக்கு நாய்க்கா பாவத்தை ஆசிரியிச்சு ரொம்ப உடம்பு முடியாத அப்படியே பேச்சு மூச்சு இல்லாமல் மயக்கமா படுத்துன்னு இருக்காளாம். அந்த படுத்துன்னு இருக்கவளை எழுப்பணும். இது எப்படி எழுப்புறது? இந்த கிராமத்தில் இருக்கிறவா எல்லாரையும் கூட்டு கேட்டா, மா என் பொண்ணு இந்த மாதிரி படுத்துன்னு இருக்கா, அவளை எழுப்புறதுன்னு தெரியலையே என்ன பண்றதுன்னா. சரி, அதுக்கு என்ன ஒரு காரியம் பண்ணிடலாம், தேவதாந்தரத்துக்கு ஒரு பூஜை பண்ணி அதை வர்ணிக்கிறதுன்னு சொல்லுவா. அதை வர்ணிச்சோமானாக்கா தேவதாந்திரம் இவளுக்கு என்ன உடம்புன்றத சொல்லிடும். அதுக்கப்புறமா என்ன வைத்தியமோ அந்த வைத்தியத்தை நாம பண்ணலாம். அவளும் அதே மாதிரி தேவதாந்திரத்தை வர்ணிக்கிறதுக்காக அவளுக்கு அந்த தேவதாந்திரத்துக்கு வேண்டியதாக இருந்திருக்கிற கல் மாம்சம் இதெல்லாம் கொண்டு வச்சு ஆரம்பிச்சு ஏதோ பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாளாம். பூஜை பண்ணி அந்த தேவதாந்திரங்களை வர்ணிக்க ஆரம்பிக்கிறா, ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறாள். அப்போ ஒரு கட்டுப்பிச்சு சொல்றாளா, அம்மா உங்க பொண்ணு இருக்கிற உடம்பு இருக்க, இது சாதாரண உடம்பு இல்லை, இந்த உடம்ப சரிப்படுத்தணும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்ததுன்னாக்க அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய காரியம் இதுதான். வேதம் வல்லார்களை கொண்டு வெண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து இவள் நோய் இது திகித்து கொள்ளாது போய் வேதம் வல்லார்களை கொண்டு. யாரெல்லாம் அத்தியனபராளாக இருந்துருக்காளோ, யாரெல்லாம் எம்பெருமானிடத்திலே ஈடுபட்டவர்களாக இருந்துருக்காளோ, யாரெல்லாம் திருவாய்மொழியை ஓதுபவர்களாக இருந்திருக்கார்களோ, அப்படிப்பட்ட பரமைகாந்தி சார்பௌமர்களை முன்னிட்டு கொண்டு எம்பெருமான் விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து எம்பெருமானிடத்திலேயே நாம் பணிந்து அவரை சேவிச்சு பார்த்து இவள் இந்த மாதிரி உடம்பு சரியில்லாத இருக்கான்னு சொல்லி சொன்னமானாக்க இவள் நோய் இது தீர்த்து கொள்ளாது போய் இவள் நோய் இப்படிப்பட்டதுன்றத தீர்த்து கொள்ளாமல் நாம்ளே இந்த மாதிரி எல்லாம் பண்ணமானாக்க ஏதும் பல செய்து எத்த எத்தையோ கூப்பிடுறது, கள்ள கொண்டு வைக்கிறது, மாம்சத்தை கொண்டு வைக்கிறது, எந்த தேவதாந்திரத்தையோ ஸ்தோத்திரம் பண்றது, இப்படி பண்ணாக்கா இவள் உடம்பு தாவளையாகாது. அந்த பாகவத திருவடி ஸ்பரிசம் பட்ட பூமியிலேருந்து அந்த மண்ணை கொண்டு வந்து இவள் நெத்தியில கணக்கு அதை இட்டங்கள்னாக்க அப்போ இவளுடைய உடம்பு தாவளையாகும் என்பதாக சொல்லுகின்ற. இதனால ஏற்படுறது என்ன? எம்பெருமானை அடைவதாக இருந்தாலும் வேதம் வல்லார்களை கொண்டு அவர்கள் யார் கைங்கரியபராளாக இருந்திருக்காளோ, யாரெல்லாம் அத்தியனபராளாக இருந்திருக்காளோ, யாரெல்லாம் பிரம்மவித்தாக்களாக இருந்திருக்காளோ, யாரெல்லாம் ஆச்சாரிய ஸ்தானத்தை நிர்வகிக்கிறவளாக இருந்திருக்காளோ, அவளை முன்னிட்டு கொண்டுதான் எம்பெருமானை அடைய வேண்டும் என்று நம்மாழ்வார் சாதித்திருக்கின்றார். அதே மாதிரி இவளும் நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோவில் காப்பானே நாயகனாய். இப்போ இதனுடைய அர்த்தத்தை பார்க்கணும். நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோவில் காப்பானே,
அதாவது நந்தகோபனுடைய கோவில் காப்பானேன்னு சொல்லுகின்ற அந்த நந்தகோபனுக்கு விசேஷமாக இருந்திருக்கிறது அந்த நாயகனாய் நின்ற என்று சொல்லப்படுகிறது. இவன் கிருஷ்ணனை எழுப்பாத இவனை எழுப்புறதுக்கு காரணம் இவன் தான் பலசித்திக்கு காரணமாக இருந்திருக்கான். ஆச்சாரியனாலே தான் பலசித்தி ஏற்படுகிறது. ஆச்சாரியன் நம்பை எம்பெருமானிடத்திலே சமர்ப்பிப்பதனாலே தான் நமக்கு மோட்சரூப பலத்துக்கு சித்தின்றது கிடைக்கிறது. அந்த மாதிரி ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருந்திருக்கிறவன் அவளை இந்த இடத்துல கோவில் காப்பாள், இவர்கள் நம்மளை அனுப்பிச்சாதான் நமக்கு மோட்சம் கிடைக்கிறது. ஆச்சாரியன் இல்லைன்னாக்க மோட்சம் கிடையாது. பாபிஷ்டா சத்ரபந்து புண்டரீகஷ்ட புண்ணியகிருத்து ஆச்சாரியவத்தையா முக்தோ தஸ்மாத் ஆச்சாரியவான் பவேத்து என்று சொல்லப்பட்டுள்ளது. மகாபாபம் பண்ணவனாக இருந்திருக்கிற சத்ரபந்துவும் கூட ஆச்சாரியனை அடைந்ததுனால தான் மோட்சத்தை அடைஞ்சார். அதே மாதிரி எவ்வளவோ புண்ணியம் பண்ணவராக இருந்தாலும் கூட ஆச்சாரியனை அடைவதற்கு முன்ன அவருக்கு மோட்சம் கிடைக்கல. ஆச்சாரியன் நாரத பகவானை ஆச்சாரியனாக அவர் வரிச்ச பிறகுதான் அவருக்கு மோட்சம் கிடைச்சது. மோட்சத்துக்கு போறதை பொறுத்த வரைக்கும் பாபம் பண்றது ஒரு தடங்கலோ அல்லது புண்ணியம் பண்றதுன்றது ஒரு அதிகப்படியான ஒரு ஒரு குவாலிஃபிகேஷனோ இல்லை. எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருந்துருக்கிறது ஆச்சாரியனிடத்துல தான் போறது, ஆச்சாரியனை அடைவது தான் என்பதாக அறுதியிட்டு கூறப்பட்டுள்ளது. ஆகையால ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருந்துருக்கிற வாயில் காப்பானை எழுப்புகிறார்கள். நந்தகோபன் என்பதாக சொல்லுகிறார். நந்தகோபன்ற திருநா பேருக்கே ஒரு இது, நந்தகா அப்படின்னு சொன்னாக்க சந்தோஷத்தை உண்டு பண்ணுபவன் அப்படின்னு அர்த்தம். கோபன் அப்படின்னு சொன்னா ரக்ஷணம் பண்ணுபவன் என்பதாக அர்த்தம். நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோவில் காப்பானே, அந்த நாயகனாக உலகத்துக்கு அதாவது அந்த திருவாயர்பாடியில இருந்திருக்கவா எல்லாருக்குமே நாயகனாக இருந்திருக்கிற எம்பெருமான் அந்த நந்தகோபருடைய திருமாளிகையை காப்பவர்களே என்பதாக சொல்லுகின்றார். அப்போ நாயகன் அப்படின்னு நந்தகோபனுக்கு ஒரு விசேஷம், எல்லாரையும் சந்தோஷம் பண்ணுபவராக இருந்திருக்கவர் நந்தன் அப்படின்னு சொல்லச்சு. அந்த கிருஷ்ணனை சொல்லி சொல்லாத, கிருஷ்ணன் தான் நாயகராக இருந்திருக்கார், அவரை விட்டுட்டு இவரை பார்த்து நாயகனை சொல்லுவது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னவானா இந்த நாயகனை சொல்லச்சே, நந்தன் பெறப்பெற்ற நம்பி நானுகந்துண்ணும் அமுதே எந்தை பெருமானே உன்னாய் என் அம்மம் சேமம் உண்ணாயே. திருமுங்கையாழ்வார் நாயிகாபாவத்தை ஆசிரிச்சு சொல்றார். அப்போ நந்தன் பெற்ற நம்பின்னு கண்ணனை சொல்றார், நந்தன் பெற்ற நம்பி சொல்ல நந்தன் பெறப்பெற்ற நம்பி என்று சொல்லுகின்றார். அந்த திருவாயிற்பாடியில கண்ணனாக அவதரித்தது யாருக்கு பாக்கியம்? நந்தகோபருக்கு பாக்கியமா, திருவாயிற்பாடியில் இருக்கிறவாளுக்கு பாக்கியமா, அல்லது பெருமாளுக்கு பாக்கியமா என்று கேட்டுண்டு பெருமாளுக்கு தான் அலபிய லாபமா, கிடைக்காதது கிடைச்சிருக்கு என்று என்பதாக. அதுக்காக தான் நந்தன் பெற்ற நம்பின்னு சொல்லாமல் நந்தன் பெறப்பெற்ற நம்பி என்பதாக சொல்லுகின்றார். வசுதேவருக்கு இல்லாத நந்தகோபருக்கு என்ன வந்துடுத்து? கட்டாயம் விசேஷம் வந்திருக்கு. வசுதேவர் மூணு ஜென்மால தபஸ் பண்ணி பெருமாளுக்கு தன் குழந்தையாக பெற வேணும் என்று ஆசைப்பட்டார். மூணு ஜென்மால தபஸ் பண்ணி தபஸ் பண்ணி குழந்தையாக பிறந்த கிருஷ்ணனும் அங்கே இருந்த நாழி எவ்வளவு நாழி, அவருடையும் தேவகியோட இருந்த நாழி 10 நிமிஷம் இருந்திருப்பாளோ எவ்வளவு நாழி இருந்திருப்பாளோ 1 மணி இருந்திருப்பாளோ தெரியாது. ஆனா நந்தன் ஒரு தபஸும் பண்ணல, அவனுக்கு கிடைச்சிருக்கிறது அந்த பெரிய பிரம்மானந்தம் கிடைச்சிருக்கு அந்த கிருஷ்ணனோட இருக்கும்படியாக. ஆகையால அந்த நந்தகோபன் இருக்கானே எல்லாரையும் அவர் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறவர், அவர் நாயகனாக இருந்திருக்கவர் என்பதாக சொல்லுகின்றார். இது நாயகன் அப்படின்னு சொன்னோம்னா உலகத்துக்கெல்லாம் நாயகனாக இருந்திருக்கவர் நந்தகோபனுடைய கோவில்னு சொல்லிச்சு. தத்விஷ்ணோ பரமம் பதம் என்று
லோகத்தில்தான் சொல்லப்படுகிற இருந்திருக்கிற ஸ்ரீவைகுண்டத்திலேந்து அங்க இருக்கிறது தனக்கு பெருமாளுக்கு பிடிக்கலையாம். அங்கேருந்து அரசு செலுத்துவதை காட்டிலும் இங்க வந்து பூலோகத்துல வந்து இவர்கள தானும் ஒத்தனாக இருந்து கொண்டு தான் அனுகிரகம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணி அதற்கு ஏற்றதாக இருந்திருக்கிற நந்தகோபுரர் அதாவது திருவாயர்பாடிக்கு வந்ததுனால அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படுறது. அந்த நந்தகோபருக்கும் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு. என்னன்னா ராமாவதாரத்தால ராமாவதாரத்துல தசரத சக்கரவர்த்தியினால பண்ண முடியாத காரியத்தை இங்க இவர் பண்ணிருக்கார். தசரத சக்கரவர்த்தி ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சார். ஆனா அவரால் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க முடியவில்லை. அதுக்கு எத்தனையோ தடங்கள் வந்துடுத்து. ஆனா திருவாயிரபாடியில இளவரசாக இருந்தவர் கண்ணன். ஆகையால தசரத சக்கரவர்த்தியை காட்டிலும் பெருமை பெற்றவராக இருந்திருக்கிறவர், வசுதேவரை காட்டிலும் பெருமை பெற்றவராக இருந்திருக்கிறவர் அந்த நந்தகோபர். அந்த நந்தகோபன் நாயகனாக இருந்திருக்கார். இங்க நாயகனாக இருக்கிறதுக்கு காரணம் உண்மையில பெருமாள் தான் சர்வலோகத்துக்கும் நாயகனாக இருந்திருக்கார். சர்வலோகத்துக்கும் நாயகனாக இருந்திருக்கிற பெருமாளுக்கும் நாயகனாக இருந்திருக்கார். அந்த பெருமாள் தன்னுடைய நாயகத்துவத்தை சொல்லாமல் இவர்களுக்கு அந்த நந்தகோபருக்கு ஒரு ஏற்றம் கொடுப்பதற்காக இவரே நாயகனாக அவரை நாயகனாக ஆக்கி அவருடைய கட்டுப்பாட்டில் தாம் இருப்பதாக அவர் சொல்லுகின்றார் என்றால் அது இவருக்கு ஒரு பெரிய பாக்கியமான விஷயம். பெருமாள் அவர் விஸ்வரூப தரிசனம்லாம் காண்பிச்சு அர்ஜுனன் இடத்துல அவர் அர்ஜுனன் யாருன்றத சொல்றார். பசியாமி தேவானு தவ தேவதேஹி பிரம்மாணமீசம் கமலாசனஸ்தம். பிரம்மா ருத்ரன் முதலியவர்கள் அனைவரையும் அவருடைய திருமேனியிலே பார்த்தான் அர்ஜுனன். அப்போ அர்ஜுனன் அந்த பெருமாளுடைய விசேஷம் அந்த கண்ணன் சாதாரணவன் இல்லை, சாட்சாத் எம்பெருமான்றது தான் இருக்கு. அப்பேற்பட சாட்சாத் எம்பெருமானே கூட அந்த எம்பெருமானுக்கும் உலகத்துக்கெல்லாம் நாயகனாக இருந்திருக்கிற எம்பெருமானுக்கும் நாயகனாக இருந்திருக்கவன் நாயகனாய் நின்ற நந்தகோபன். அவன் நந்தகோபன் என்பதாக சொல்லுகின்றார். நந்தகோபனுடைய எப்படியும் சொல்லலாம், அந்த நந்தகோபனுக்கு சர்வஸ்வமாக எல்லாமாக இருக்கிறது என்ன, கண்ணன் தான். கண்ணன் இல்லைன்னாக்கா அவருக்கு எல்லாம் போயிடுத்து. அப்ப நந்தகோபனுக்கும் தலைவனாக இருந்திருக்கிற கிருஷ்ணன், கிருஷ்ணனுடைய நந்தகோபனுடைய நந்தனுடைய கோ அந்த கோயில், அந்த கிருஷ்ணனுடைய வீடு, அந்த கிருஷ்ணனுடைய வீட்டை காப்பாதவனே அப்படின்னு சாட்சாத்தா பெருமாள் பேர்லையும் சொல்லலாம். ஆனா பூர்வாச்சாரியர்கள் சொல்லுவதும் எல்லாரும் விரும்புவது என்ன, பெருமாளே விரும்புறது என்ன என்று கேட்டால் அந்த நந்தகோபன் தான் தனக்கும் அத்தியக்ஷனாக அந்த நந்தகோபருடைய கட்டுப்பாட்டில் தான் தான் இருக்கிறதாக பெருமாள் நினைச்சுக்கிறார். இதுவே தனக்கு பெருமை என்று நினைச்சு கொள்கிறார். அப்படிப்பட்ட நந்தகோபனுடைய கோவில் காப்பானே, கோவில் காப்பானே பேரை சொல்லி சொல்லலாம், பேரை சொல்லி சொல்லாத கோவில் காப்பானே என்பதாக சொல்லுகின்றார். இந்த கோவில் காப்பானேன்னு சொல்லச்சே அவர் செய்யற தொழிலை இட்டு இங்க சம்போதனம். ஏகாந்தி வியபதேஷ்ட வியஹான் நைவ கிராம குலாதிபி விஷ்ணுனா வியபதேஷ்ட தஸ்ய சர்வம் சேவகி. எம்பெருமானுடைய கைங்கரியத்துல ஈடுபட்டவர்களை பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது. யாரெல்லாம் பாகவதர்கள்லாம் சொல்லச்சே அவளை ஊரையோ பேரையோ சொல்லி கூப்பிடக்கூடாது. என்ன ஊர் பேர் சொல்லி சொன்னவானாக்கா ஒரு கால் அவ சில பேர் அவ்வளவு பிரசித்தமான அபிஜாத குலத்துல பிரவாதவாளாக இருந்திருக்கலாம். இருந்தா கூட எம்பெருமான் இடத்துல பரமபக்தி உடையவர்களாக இருந்திருக்கலாம். அவ எல்லாரையுமே நைவ கிராம குலாதிபிகி பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது. அவ ஊரெல்லாம் சொல்லியும் அவ குலத்தையும் சொல்லியும் கூப்பிடக்கூடாது. இந்த பேர் சொல்லி கூப்பிடுறதுன்றது இருக்கு பாருங்க, சாஸ்திரத்திலேயே சொல்லிருக்கு.
சில பேரை தான் பேர் சொல்லி கூப்பிடலாம், சில பேரை சாஸ்திரம் பேர் சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. கணவன் மனைவிகள் இருக்காள், அப்பாவை பேர் அப்பா அம்மாவை பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது, ஆச்சாரியால பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது, கணவன் மனைவிகள் ஒருவருக்கு ஒருவர் பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது, ஜேஷ்ட புத்திரனை பேர் சொல்லி கூப்பிடக்கூடாதான். ஜேஷ்ட புத்திரனை அதாவது முதல் பையனை பேர் சொல்லி கூப்பிட்டாக்க அவனுக்கு ஆயுசு குறவான். அதுக்கு பதிலாக தான் எல்லாரும் சொல்லுவா பயலேன்னு கூப்பிடுறது, பையான்னு கூப்பிடுறது, இல்லை வேற எதனா கூப்பிடுறது, இந்த மாதிரி கூப்பிடுறதுன்னா. கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது, அது அந்த காலம். இப்போ எல்லாருமே மனைவி கூட கணவனை பேர் சொல்லிட்டு இப்பெல்லாம் இப்பெல்லாம் வந்துடுத்து, இதுதான் ஃபேஷனாக போயிடுத்து. ஆகையில் இங்க சொல்லச்சு இவாள்லாம் பகவத் கைங்கரியத்தில் ஈடுபட்டவர்களாக இருந்துருக்கிறதுனால இவாள் தான் பெருமாளை அடைவதற்கு நமக்கு வழியாக இருந்துருக்கிறபடினால, ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருந்துருக்கிறபடினால இவாளை பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது, அவர்களுடைய கைங்கரியத்தை சொல்லி கூப்பிடணும் அப்படின்னு சொல்றேன். இந்த கைங்கரியத்தை சொல்லி கூப்பிடச்சே பார்த்தோம்னா வண்டிக்காரனை கூப்பிட்டு ஏ வண்டிக்காரரே இங்கே வா அப்படின்னு சொல்கிற மாதிரியோ, இல்லை ஆட்டோக்காரரை வா டாக்ஸிக்காரரை கூப்பிட்ற அந்த மாதிரி கூப்பிட்றதா அர்த்தம் கிடையாது. இவாளுடைய கைங்கரியத்தை சொல்லி கூட்டமானாக்க அதுவே பெரிய விஷயமாக சொல்லப்படுகிறது. ஆதிசேஷன் அவருக்கு திருநாமத்தையே சொல்லச்சு தன்னுடைய கைங்கரியத்தை சேஷத்துவத்தை இட்டு அதுவே எனக்கு பெயராக இருக்கட்டும் என்று சொல்லுகின்றார். நிவாச சையாசன பாதுகாம் சுகோபதான வருஷா தப வாரணாதிபிஹி சரீரபேதை ஸ்தவசேஷதங்கதைஹி யதோசிதம் சேஷயிதீரிதே ஜனைஹி சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்னால் மரவடியாம் நீள்கடலுள் என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்குமணையாம் திருமார்க்கு அரவு. திருமார்க்கு அரவு, அரவுன்னா பாம்புன்னு அர்த்தம், பாம்புன்னா ஆதிசேஷன். ஆதிசேஷன் சென்னால் குடையாம் எம்பெருமான் எழுந்திருளி நேர்னா குடையாக ஆறுது, இருந்தால் சிம்ஹாசனமாம் அவர் உக்காண்டேர்னாக்கா அது சிம்ஹாசனமாக ஆறுது, நின்னால் மரவடியாம் அப்படி நின்றுன்னா வெறும் காலோட நிற்கக்கூடாதான், அது பாதுகை சாத்திக்கிறது பர பாதுகையாக ஆயிடுறதான். அப்படி எம்பெருமான் அவள் சயன சிந்தர்னாக்கா அது படுக்கையா இருக்குன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாக இருந்துருக்கு. இப்படி எல்லா சமயத்திலையும் புனையாம் மணிவிளக்காம் பொம்பட்டாம் பொல்கும் அணையாம் இப்படி எல்லா விதமாக இருந்துருக்கிற கைங்கரியம் பண்ற ஆதிசேஷன். அந்த ஆதிசேஷன் தனக்கு யதோச்சிதம் சேஷயி தீரித்தே ஜனகின்ற அப்படி சர்வவித சர்வாவஸ்தோச்சித சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சிதமானவும் சர்வவிதமான கைங்கரியமும் பண்ணக்கூடிய பாக்யம் பெற்ற அனந்தாழ்வான் தன்னை சொல்லும் பொழுது சேஷன் என்றே சொல்லிக் கொள்கின்றார். அதை தான் உத்தம உகந்து ஏற்றுக்கொள்கிறார். அந்த மாதிரி இவளை வாயில் காப்பானேன்னு சொன்ன உடனே அவ கோச்சிப்பாளோ என்னமோன்னா கோச்சிக்க மாட்டா, எங்கேயோ வாயில் காப்பான் இல்லை நந்தகோபருடைய திருமாளிகைக்கு வாயில் காப்பானாக இருந்தன்றக்கா. அந்த நந்தகோபருடைய திருமாளிகை யாரு, நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய லோகத்துக்கெல்லாம் நாயகனாக இருந்திருக்கிற நந்தகோபன், அந்த நந்தகோபனுடைய கோப்பில் இந்த நாயகன்னு சொல்லச்சு எல்லாரு மாதிரியுமாறு நாயகன் இல்லை இவர், ஒரு நாயகமாய் ஓட உலகுடனாண்டவர் கருணாய் கவர்ந்த காலர சிதகிய பானையர் பெருநாடு காண இம்மையிலே பிச்சை தாம் கொள்வர் திருநாரணந்தாள் காலம் பெற சிந்தித்து மினோம். நம்மாழ்வார் நாலாவது பத்துல ஆரம்பத்துல சாகிறார். எல்லாரும் எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி எம்பெருமானுடைய திருவடியை அடைவதற்கு என்ன வழியோ அந்த வழியை பாருங்கோ, வெறும வெறும பணம் சம்பாதிச்சுட்டு ஓடி ஓடி போயிட்டு இருக்காதங்கோ என்று சொல்ற. என்ன சமாதி என்ன ஆகிடும் அப்படின்னா, இப்ப எவ்வளவு பெரிய பணக்காரனாக ஏகச்சத்ராதிபதியாக லோகத்தெல்லாம் ஆண்டவன் கூட ஒரு நாளைக்கு அந்த ஆட்சி எல்லாம் போய் ஒன்றும் இல்லாத போயிடுறது, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லாத போயிடுறது, அவன் குடும்பத்தையும் ரட்சணம் பண்ணணும் வேற என்ன பண்ணுறது, அதுக்காக கஷ்டப்பட்டு பிச்சை எடுத்தாவது பிச்சை எடுத்தாலும் போய் சாப்பிடணும் அப்படின்னு பார்க்குறான். அந்த பிச்சை எடுக்கிறதுக்கு போகிறதுக்கு பகலில் பிச்சை எடுக்கிறதுக்கு மனசால, இந்த ராஜா பிச்சை எடுக்கிறான் போகிறான் பிச்சை எடுக்கிறானேன்னு ஊரில் இருக்கிறெல்லாம் வெய்ய போகிறாள்ன்றதுக்காக இல்லை, இவனுக்கே ஒரு அவமானம், அந்த அவமானத்தினால அவன் போகலையான், அதுக்காக ராத்திரியில் பிச்சை எடுப்போன்ட்டு போகிறானான். ஒரே இருட்டு
இருட்டு கும்மிருட்டு. இந்த குருட்டுல இருட்டுல பிச்சை எடுக்கிறதுக்கு கையில என்ன இருக்கு? இத்தனை நாள் வரைக்கும் பொன் பாத்திரத்துல சாட்டவேன், இப்ப ஒண்ணும் இல்லாத போயிடுத்து. ஒரு ஓட்ட பல்லாவை எடுத்துட்டு வரோம், பானைய மண் பாத்திரத்தை எடுத்துட்டு வரோம். இதுல பிச்சை எடுக்கிறதுக்கு ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதகிய பானையர். அவர் பிச்சை எடுக்கிறதுக்கோசரம் வரையார். இருட்டு இருட்டுல ஒரு கருப்பா ஒரு நாய் படுத்துன்றதுதான். அந்த நாய் இவர் கண் தெரியல, கண் தெரியாய நாயை மெரிச்சுட்டார். நாயை மெரிச்சுட்டா அது லொல்லுன்னு குலைச்சுண்டு இவர் கடிக்க வர்றது பயந்துண்டு கையில வச்சுருக்கிற பானையும் கீழே போயிட்டு, அது பானை உடஞ்சு போச்சுன்னா எதில் பிச்சை எடுக்கிறது? அதுக்கும் ஒன்றும் இல்லை. பெருநாடுக்கான இம்மையிலே பிச்சை தாம் கொள்வர். இப்படி சர்வ பேரும் என்னடா ஆகிப்போச்சான் ஐயோன்னு சொன்னோடனே யார்ரான்னு வந்து பார்த்தாள்னா ராஜா. அந்த பிச்சை எடுக்கிறதுக்கு கூட பாத்திரம் இல்லாத படுற அவஸ்தைய பார்த்துட்டு இருக்கா. அந்த மாதிரி வெறும் பணம் பணம் நினைச்சுட்டு இருக்கிறவளுக்கு அந்த பணம் எவ்வளவு நாளைக்கு எப்படி உபயோகப்படும்ன்றது தெரியவே தெரியாது. அதை விட்டுடுங்கோ. எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி அந்த எம்பெருமானுடைய திருவடியை அடைவதற்கு என்ன வழியோ அந்த வழியை பாருங்கோள்னு நம்மாழ்வார் நமக்கு உபதேசம் பண்றார். இங்க நாயகனாய் நிற்கின்ற நந்தகோபன் இருக்கார் பாருங்கோ. இவர் ஒரு நாள் அதாவது எல்லாவற்றையும் ஒரு நாயகமாக இருந்து ஒரு சமயம் பிச்சை எடுக்கக்கூடியவராக ஆயிடுவேறன்னா அப்படி ஆக மாட்டேர். இவர் இவருக்கு ஏற்பட்டிருக்கிற செல்வம் அழிவில்லாத செல்வம். அந்த அழிவில்லாத செல்வத்தை ஏற்றுக்கொண்டு அதுக்கு அதிபதியாக இருந்திருக்கவர் நந்தகோப. ஆகையால இவர் நாயகனாய் நின்ற அந்த நந்தகோபனுடைய கோவில் காப்பானே என்பதாக சொல்லுகின்றார். அந்த கோவில் காப்பானே அந்த சேஷத்துவத்தை பறைசாற்றக்கூடியதாக இருக்கின்ற ஒரு விஷயம் இருக்கு பாருங்கோ, அது அவளுக்கு பெருமையாக இருந்துருக்கு. நாம் எல்லோரும் எம்பெருமானுக்கு அடிமை என்பதை தெரிவிக்கின்ற ஒரு விஷயம், அதை பறைசாற்றிக் கொள்வதில் எல்லோருக்கும் சந்தோஷமாகும். அதே மாதிரியாக இவர்களும் கோவில் காப்பானேன்னு சொல்லி அதை பேரை சொல்லி கூட்டா கூடோ, அதாவது அவர் செய்கிற தொழிலை கொண்டு கூட்டா கூடோ, அவர் அதை பரம சந்தோஷமாக ஆதிசேஷனை சேஷன்னு சொன்ன எப்படி சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறாரோ அந்த மாதிரி ஏற்றுக்கொள்கிறாராம். கோவில் காப்பே யாரை யார் ரட்சணம் பண்றது? காக்குமியல் வினன் கண்ணன் பெருமான் கண்ணபெருமான் கண்ணபெருமான் காக்கும் இயல்வினன். லோகத்தை மொத்தம் ரட்சணம் பண்றவன் கண்ணன். அந்த கண்ணனை இவர் காக்கிறாராம். இவர் என்ன காக்கிறது? இவனால என்ன முடியுமன்னா இது ஒரு கேள்வி. ஏழு சுப்தேஷு ஜாகர்த்தி உபனிஷம் சொல்றது. எல்லாரும் தூங்குறவாளா இருந்துட்டு இருக்கான். அந்த தூங்குறவாள் நடுவில் ஒத்தரே ஒத்தர் மூச்சுட்டு இருக்கிறது யாருன்னா பரமாத்மா ஒன்றுதான். அப்ப அந்த பரமாத்மாவாக இருந்துட்டு இருக்கிற கண்ணனை இவனா போய் காக்க போறான்? கிடையாது. காப்பானே அந்த பிரேம இருக்கு பாருங்கோ, அது அந்த மாதிரி தான் தான் ரட்சணம் பண்றோன்னு சொல்றது. திருமேனிக்காவல்னு சொல்லுவா. இந்த பெருமாள் எழுந்தருளி நேர்னாக்க அவளுக்கு முன்ன ரெண்டு ஆச்சாரிய புருஷால் ரெண்டு பக்கமும் கையை கட்டிண்டு வருவா. அந்த கையை கட்டிண்டு வர்றது எதுக்காகன்னா எம்பெருமானுடைய திருமேனிக்கு காவலாம். அதனால இவர்களுக்கு பெருமை இருந்துருக்கான். அந்த பெருமையை கொடுக்கும்படிய பெருமாள் கொடுத்த பெருமையை நீ நிலைநாட்டி கொண்டிருக்காயே என்று அவனை சந்தோஷமா கூப்பிடுறாளாம். நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோவில் காப்பானே. அவ கூட்ட உடனே கண்ணாலேயே ஒரு அனுமதி தானம் சொல்றான், உள்ள போங்கோன்ற மாதிரி கண்ணாலேயே பர்மிஷன் கொடுத்துடுற. கொடுத்த உடனே அடுத்த வாசலுக்கு போற. இது ரெண்டாவது வாசல். ரெண்டாவது வாசல் தோரண வாசலாக இருந்துருக்கு. அந்த தோரண வாசல்ல போய் அங்கேயும் அங்கே ஒரு ரட்சணம் பண்றதுக்காக ரெண்டு பேர் இருக்கா. அவளை போய் எழுப்புறாளாம். கொடி தோன்றும் தோரண வாசல் காப்பானே. கொடி தோன்றும் இவ ஒவ்வொரு வாசல்லையும் அந்த வாசல்ல இருக்கவனை போய் சேவிக்கிறா, அவள்கிட்ட பிரார்த்தனை பண்றா, இந்த வாசல்ல இருக்கவனை போய் இவன்கிட்ட பிரார்த்தனை பண்றா. எப்படி எல்லாம் எதுக்காக பிரார்த்தனை பண்ணும்? இதை கேட்டான். எல்லாம் ராமசார்த்தே. எல்லாரும் வந்து ராமனுக்காகவே
ஜனங்கள் சர்வான் தேவான் நமஸ்யந்தி ராமஸ்யார்த்தே என்பதாக, லோகத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் ராமருக்கு பட்டாபிஷேகம் ஆகணும் ராமருக்கு பட்டாபிஷேகம் ஆகணும்னு அவாவா கோவிலில் போய் பெருமாளை சேவிச்சுட்டு வரலாம். அந்த மாதிரி இவாளை பொறுத்த வரைக்கும் கண்ணனை அடையணுன்றதுக்காக யாராயிருந்தாலும் அவள் காலில் விழுந்து அவளுடைய ஒரு உத்தரவு வாங்கிட்டு தான் உள்ள போறவளாக இருந்துட்டு இருக்காளாம். கொடித்தோன்றும் தோரணவாசல் காப்பானே, அந்த நந்தகோபருடைய திருமாளிகைக்கு மேலே ஒரு பெரிய கொடி இருக்கும். அந்த கொடியை பார்த்த உடனே கொடித்தோன்றும் தோரணவாசல் காப்பானேன்ற, எதுக்காக கொடி இருக்குன்னு, இந்த இடத்துல தான் கண்ணன் இருக்கான். ஆர்த்தரட்சணத்துக்காக ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து திருப்பார்கடல் வந்து திருப்பார்கடல்லேருந்தும் இந்த திருவாயிர்பாடிக்கு வந்து உங்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்காகவே இங்க வந்திருக்கான். அவனை இங்க நீங்க எல்லாரும் இங்க வாருங்கோள்னு சொல்ற மாதிரி இருந்துட்டு இருக்கான் கொடின்றது. அந்த திருவாயிர்பாடியில இருந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு வீடுமே மாளிகையாக இருந்துட்டு இருக்கு. அந்த மாளிகையில எந்த மாளிகையிலேனா போய் நீங்க ஏமாந்து போயிட வேண்டாம், கண்ணன் எழுந்தருள் இருக்கின்ற மாளிகை இதுன்னு தெரியப்படுத்துவதற்காக கொடி போட்டிருக்கான். பூரியில, பூரி ரொம்ப உயர்ந்த க்ஷேத்திரம், புருஷோத்தம க்ஷேத்திரம் என்பதாக பேர். அந்த இடத்துல சமுத்திர ஸ்நானம் இருக்க எப்போ வேணா சமுத்திர ஸ்நானம் பண்ணலாம், சேத்து ஸ்நானம் மாதிரி. அதாவது சாதாரணமாக சமுத்திர ஸ்நானம் பண்ணணும்னாக்க அமாவாசை பௌர்ணமி இந்த நாளில் தான் சமுத்திர ஸ்நானம் பண்ணலாம், மீதி நாளில் பண்ணக்கூடாது, சமுத்திர ஸ்நானமே பண்ணக்கூடாது. அந்த கண்டிஷன் சேத்துக்கு கிடையாது. வருஷம் 365 நாளும் சேத்துல தீர்த்தம் ஆடலாம். அதே மாதிரி தான் பூரியிலையும் அந்த சமுத்திரத்தில் தீர்த்தம் ஆடணும்னா என்னைக்கு வேணால் தீர்த்தம் ஆடலான்னு சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட சமுத்திரக்கரையில் பதித்த பாவன சக்கரம்னு ஒன்று மேலே ஒரு சக்கரம் இருக்கும். இந்த பக்கம் விமானத்தில் கலசம் இருக்கா மாதிரி அந்த பூரியில் அந்த கலசஸ்தானத்தில் ஒரு சக்கரம் இருந்துருக்கும், அதுக்கு பதித்த பாவன சக்கரம்னு பேர். அதில் ஒரு பெரிய கொடி கட்டியிருக்கும், பிரம்மாண்டமான கொடி இருக்கும். அது அந்த கொடி தான் தெரிவிக்கிறதான் ஆர்த்தரட்சணத்துக்காக பெருமாள் கீழே எழுந்தருளிருக்கார் அப்படின்னு சொல்லு. அந்த கொடியை நித்தியம் மாற்றுவா, அந்த நித்தியம் மாற்றச்சே அது உபய மாட்டம் ஆகும். அது ஏலத்தில் சொல்லுவா, யார் எவ்வளோ ரூபாய்க்கு அந்த கொடியை இது பண்ணுறாளோ அவளுக்கு ரொம்ப விசேஷமாக நடக்கும், பலசித்தி ஏற்படுன்றதுக்காக. இது பிரார்த்தனையாகவே கொடி கட்டுறவாளும் எத்தனையோ பேர் இருந்துட்டுருக்கா அந்த பூரியில். அதில் இருக்கிற பதித்த பாவன சக்கரம்னா பதித்தனாக இருக்கிறவனையும் கூட பாவனமாக ஆக்கக்கூடிய வல்லமை பெற்றது. அந்த பதித்த பாவன சக்கரத்தை பார்த்தோம்னாக்கா ஒரு வேசி இருந்தாலாம், அந்த வேசி நித்தியம் தப்பு காரியம் பண்ணிட்டு கார்த்தால தூங்கி ஏந்திருக்கச்சே அந்த வேற எதையும் பார்க்காத ஜன்னலால் போய் பதித்த பாவன சக்கரத்தை போய் பார்த்துட்டு வந்துடுவாளாம். ராத்திரிலாம் பண்ண பாப்பெல்லாம் அவளுக்கு போயிடும் என்பதாக. இப்படி எவ்வளவு பதித்தாளாக இருந்தாலும் அவளுக்கையும் பரிசுத்தமாக ஆக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கிற சக்கரம், அந்த சக்கரத்தையுடையதாக இருந்துட்டுருக்கு பூரின்றது. கொடி தோன்றும் தோரணவாசல் காப்பானே, நோன்புக்கு பிரதானமாக இருந்துட்டுருக்கிறது தோரணம். ஒரு நல்ல காரியம்னு வந்ததுன்னு வச்சுக்கோங்கோ, அந்த நல்ல காரியத்துக்கு வரச்சே முதல் காரியமாக வாசலில் தோரணம் கட்டுறது, மாவில் தோரணம் கட்டுறது. அதுக்கப்புறம் தான் மீதி விஷயம்லாம். அந்த மாவில் தோரணம் கட்டிந்துன்னா அவாத்தில் சுபகாரியம் நடக்க போகிறதுன்னு அர்த்தம். அந்த கண்ணனுடைய இவா பண்ண போகிறது இந்த நோன்பு இதை காட்டில் சுபகாரியம் வேற ஒன்றுமே கிடையாது. அந்த நோன்பு நோக்கிறபடினால இதுக்கு முதல் காரணமாக இருந்துருக்கிற கிருஷ்ணனுடைய திருமாளிகையிலையும் மாவுல தோரணம்லாம் கட்டிருக்கான். அந்த தோரணம் கட்டிருக்கிற வாசப்படியும் கீழே இருந்து அவன் அங்கேயே இருந்துட்டு ரக்ஷணம் பண்றானாம். கொடி தோன்றும் தோரண வாசல் காப்பானே, யார் யாரை காக்கிறது? வாசல்ல முதல்ல ஒரு வாசல் காப்பான் இருக்கான், இப்படி ஒரு ரெண்டாவது ஒரு வாசல் காப்பானாக இருந்துட்டு இருக்கான், தோரண வாசல் காப்பானாக இருந்துட்டு இருக்கா, இப்படிலாம் இருந்துட்டு இருக்காள், யாரை யார் காக்கிறது என்று ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. லோகத்துல எல்லாரும் பெருமாளுடைய ரட்சணத்துல தான் இருந்துட்டு இருக்கா, இவா என்னமோ பெருமாளை இவா ரட்சணம் பண்ற மாதிரி பெருமாளுக்கு இவா காவல் இருக்காள். என்ன ராமாயணத்துல ஒரு வృத்தாந்தம், ரொம்ப அத்யுத்தமான ஒரு விஷயம். ராமர் காட்டுக்கு போறார், காட்டுக்கு போகச்சே
அந்த கங்கா தீரத்துக்கு வரையர், மந்தாகினி தீரத்துக்கு வரையர், அதை தாண்டணும். தாண்ட முடியல. அதுக்குள்ள என்ன பண்றது, சாயங்காலம் ஆயிடுத்து. சாயங்காலம் அங்க குகப்பெருமாள் வரையர், நான் என்ன கைங்கரியம் பண்ணமோ எல்லாத்தையும் பண்றேன் அப்படின்ற அவர் நிறைய மது மாம்சம்லாம் கொண்டு வந்து கொடுத்து, ராத்திரி பட்டினி இல்லாத இதை சாப்பிடுங்கோர்னு சொல்லி சொல்றார். ஆனா நான் வந்து காட்டுக்கு போறவன்ப்பா, இதெல்லாம் ராஜா தான் சாப்பிடக்கூடியது, எனக்கு இதெல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். சரி, அப்போ அவர் என்ன பண்றார், இவரை லக்ஷ்மணனை கூப்பிடுறார். லக்ஷ்மணனை கூப்பிட்டு, சரி அங்க பக்கத்துல கங்கை போயின்னு இருக்கு, கங்கையிலேருந்து தீர்த்தம் எடுத்தோம் வா அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து கொடுக்குறார். தீர்த்தத்தை சாப்பிட்ற, சாப்பிட்டுட்டு அங்கேயே படுத்துக்கிறார் அவர். அப்போ லக்ஷ்மணர் பண்ற காரியம் பாருங்கோ, அங்கேருந்து தீர்த்தத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு அந்த ராமருடைய திருவடியை அலம்பி விடுறாராம். திருவடியை அலம்பி விட்டதோடு மாத்திரமில்ல, தொடச்சி விடுறாராம். தொடச்சி விட்டுட்டு அங்கே இருக்கிற ஒரு புங்க மரத்துங்கீழ ஒரு தரையில் ஒரு படுக்கை ஏற்பாடு பண்ணியிருக்கு. அந்த படுக்கையில் ராமரும் சீதையும் படுத்துக்கிறார். இது ஒரு நிகழ்ச்சி. இதில் ஒரு சாஸ்திரமும் ஒன்று இருக்கு. சாப்பிட்றதுக்கு முன்ன கால் அலம்பிட்டு சாப்பிடணும், படுத்துக்கிறதுக்கு முன்னையும் கால் அலம்பிண்டு ஆச்சமனம் பண்ணிட்டு படுத்துக்கணும். இந்த சாப்பிட்றதுக்கு முன்ன கால் அலம்புறோம் பாருங்கோ, அந்த கால் அலம்பச்சே அந்த ஈரக்காலோட தான் சாப்பிடணும், அதை தொடச்சிக்கூடாது. படுத்துக்கிறதுக்கு முன்ன கால் அலம்பி ஆச்சமனம் பண்ணிட்டு படுத்துக்கச்சு, அந்த காலை தொடச்சுண்டு ஈரக்கால் இல்லாத படுத்துக்கணும். இதுதான் சாஸ்திரம். இந்த கால் தொடச்சிக்கிறதுக்குன்னே ஒரு தழுவம் வச்சிருப்பா பெரியவாள்லாம். அடியனுடைய ஒரு பெரிய பாக்கியம், நாவல் பாக்கத்தில் ஐயா சுவாமி எழுந்தருள் இருந்தபோது அவருக்கு ஒரு அத்தாணி சேவகம் செய்யும்படியான பாக்கியம். அது வாஸ்தவமாக சொல்கிறேன், இன்னைய தினத்தில் சுவாமி தேசிகனுக்கே கைங்கரியம் பண்ணுற மாதிரி ஒரு எண்ணம் தான் நமக்கு ஏற்பட்டதே தவிர அடியவங்களுக்கெல்லாம் வேற ஒன்றும் இதுவாக ஏற்படலை. அந்த சுவாமி சயனிச்சுக்கிறதுக்கு முன்ன இதே மாதிரி யோகம்னு சொல்கிறது, அந்த கடைசி இதுக்கு பஞ்ச காலத்தில் வரைச்சி அஞ்சாவது காலத்துக்கு, அதுக்கு சங்கல்பம் பண்ணிட்டு சயனிச்சாகும் ரேடி தென்னையில். அதுக்காக அந்த திருவடி, திருவடியை விளக்கிண்டு அதாவது காலை அலம்பிண்டு எழுவர். அங்கே பார்த்தோம்னா அந்த திருவடியை தொடச்சிக்கிறதுக்காகவே ஒரு தழுவம் இருக்கும். இந்த தழுவத்தால் அதாவது இந்த துண்டால் தலையெல்லாம் தொடச்சிக்க மாட்டேன், இது திருவடிக்கு மாத்திரம்தான் தொடச்சிக்கிற மாதிரி இருக்கும். அதால் தொடச்சிண்டு அதுக்கப்புறமா வந்து படுக்கையில் சயன்ச்சிக்கிற வழக்கம். ஒரு சில சமயங்களில் அடியவங்களுக்கும் அடியனுக்கும் அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு, தொடச்சி விடுற பாக்கியம் கிடைச்சிருக்கு. அந்த லக்ஷ்மணர் பண்ணுறாராம், பண்ணிட்டு படுத்துக்கிற அந்த ராமர் படுத்துன்னு குகன் வரைகிறான். எனக்கு இந்த ஊரில் இருக்கிற காடு சிங்கம், இந்த காட்டில் எப்போ புலி வரும் எப்போ சிங்கம் வரும்ன்றதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும், நீ என்னத்துக்கு படுத்துன்னு இருக்க, நீ என்னத்துக்கு மூய்ச்சின்னு இருக்க, நீ பாட்டுக்கு படுத்துக்கோன்னு சொல்கிறாராம். லக்ஷ்மணர் மூய்ச்சுண்டே இருக்காராம், சுற்றி சுற்றி வந்துன்னு இருக்காராம். குகனுடைய எண்ணத்தில் என்னன்னாக்க, ராமரும் சீதையும் படுத்துன்னு இருக்கா, அவளை காவல் காக்கிறதுக்காக லக்ஷ்மணர் மூய்ச்சுண்டே சுற்றி சுற்றி வந்துன்னு இருக்காருன்னு நினைக்கிறார். குகன் சொல்கிறான், லக்ஷ்மணன் குகனுக்கு என்ன இது ஒரு எண்ணம், அப்படிலாம் காவல் காக்கமானால் லக்ஷ்மணரும் பாவம் ராஜகுமாரர் தானே, அவரும் படுத்துக்கிட்டோம், நாம காவலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாராம். இப்போ வரக்கூடிய வால்மீகியினுடைய வாக்கியங்களை பார்க்கணும். தஸ்ய பூமௌ சயானஸ்ய பாதௌ பிரக்ஷாள்ய லக்ஷ்மணஃ சபார்யஸ்ய ததோ பேத்ய உபரக்ஷம் உபாஸ்ரிதஃ. இது லக்ஷ்மணன் பண்ற காரியம், குஹன் வாக்கியம். இதம் தாத சுகாசையா தொதர்த்தம் உபகல்பிதா பிரத்யாஸ்வசிஹி சாத்வஸ்யாம் ராஜபுத்ர யதா சுகம். இப்போ குஹன் சொல்கிறார், லக்ஷ்மணா உமக்காக இந்த படுக்கை மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கேன் நான். இந்த படுக்கையில் அதாவது தழையெல்லாம் போட்டு வச்சிருக்குது, அதில் நீ போய் படுத்துக்கோ, படுத்துட்டு யதாசுக்கம் நீயும் ராஜபுத்திரனாக போயிட்டு அப்படின்னால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ என்பதாக சொல்லுகின்றார்.
நி ராமாத் பிரியதர மமாஸ்தி புவி கஷ்டன பிரவீம்யேததஹம் சத்யம் சத்யேனை வச்சதே சபே. இது சுத்தி சுத்தி வந்துருக்கியே, ஏன்பா இப்படி சுத்தி வந்துருக்கேன்னு அவ கேக்குற, குஹன் கேக்குற. அதுக்கு லக்ஷ்மணர் சொல்ற பதில், எனக்கு ராமனை காட்டுல பிரயத்தனமா யாரும் லோகத்துல யாருமே இல்லை, நான் சத்தியமா நான் சொல்றேன், நான் ரட்சணம் பண்றேன் என்பதாக சொல்லி சொல்லச்சே அந்த குஹன் சொல்லச்சே அதுக்கு லக்ஷ்மணர் சொல்ற, லக்ஷ்மணஸ்தம் ததோவாச்ச ரக்ஷமாணஸ்துவயானக நாத்ரபீதா வயம் சர்வே தர்மமேவா அனுபஷ்யதா. குஹன் சொல்ற, குஹனை பார்த்து சொல்றார் லக்ஷ்மணர், நேர் உமக்கு எல்லாம் தெரியும், உம்முடைய ரக்ஷணத்துல இருக்கச்சே எங்களுக்கு ஒன்னும் புலியின்றையோ சிங்கத்தின்றையோ இல்ல எதிராளியோ எந்த விதமான பயமும் கிடையாது. உம்ம மேல இருக்கிற அவநம்பிக்கையினால நான் மூச்சுண்டு படுத்த மூச்சுண்டு சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கேன்னு நினைச்சுக்க வேண்டாம். நான் ஏன் தெரியுமா எனக்கு தூங்கல, எனக்கு தூக்கம் வரல. எப்படி எனக்கு தூக்கம் வரும்? கதம் தாசரதோ பூமௌ சஜானே சஹசீதயாம் சக்யா நித்ரா மயா லப்தும் ஜீவிதம் வா சுகானி வாம். இந்த ராமர் தரையில படுத்துருக்கு, அந்த நாத்திரையில தரையில எப்படி படுத்துருக்கார்? சீதா பிராட்டியோட தரையில படுத்துருக்கார். இந்த சீதா பிராட்டி என்னைக்கானா தரையில படுத்துருக்காளா? அப்படிப்பட்ட சீதா பிராட்டியே தரையில படுத்துருக்கச்சே ராமரோட லக்ஷ்மணனுமாவது தரையில படுத்துருக்கிறது. ஏற்கனவே விஸ்வாமித்திரோட காட்டுக்கு போச்சு, அவர் தரையில படுத்துருக்கச்சேதான் கௌசல்யா சுப்ரஜா ராமான்னு விஸ்வாமித்திரர் எழுப்பினார். ராமருக்கு இருந்தாலும் பரவாயில்ல, சீதா பிராட்டி தரையில படுத்துருக்கச்சே அதை பார்த்துண்டு இருக்கிறதுக்கு எனக்கு எப்படி தூக்கம் வரும்னு நீர் கேட்கிறேன். அது தூக்கம் வராததுனாலதான் நான் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கேன்னா. அப்போ பெருமாளை ரட்சணம் பண்றதுக்கு யாருமே தேவையில்லை, ஆனா தாங்க ரட்சணம் பண்றதாக அவாவா நினைச்சுக்கிறா. அந்த மாதிரியாக இங்கேயும் கொடி தோன்றும் தோரணவாசல் காமையானே, தோரணவாசல் காப்பவனாக இருந்துருக்கா. யாரெல்லாம் ஆசிரித்தாளாக எம்பெருமானுக்கு அனுகூலாளாக இருந்துருக்காளோ அவளெல்லாம் உள்ள விடுறாராம். எம்பெருமானுக்கு பிரதிகூலாளாக இருந்துருக்குவான், எதிர்காலிகளாக இருந்துருக்கவாளுக்கு அவளை விக்ரம் பண்றவாளும் உள்ள விட மாட்டாளாம். ஆகையால இவாளை பொறுத்த வரைக்கும் எம்பெருமானுக்கு அனுகூலாக இருந்துருக்கா. எப்படியானா உள்ள விடணும், இவாள எப்படியும் வெளியில விட, அதாவது இது பண்ணக்கூடாதுன்றதுக்காக அவரை பார்த்து எழுப்ப, கொடித்து ஒன்றும் தோரண வாசல் காப்பானே மணிக்கதவன் தாள் திறவாய். நீ கதவை திறக்கணும் என்பதாக சொல்ற. என்னமா பண்ணணும்னு அவ கேட்டிருக்க, கதவை திறக்கணும்னு. என்னது இது, என்னத்துக்கு கதவை திறக்கணும் அப்படின்னா, இந்த கதவு அழகு, அந்த கதவு அழகே சேவிக்க வேண்டியதாக இருந்துருக்கு. அந்த திருவேங்கடமுடையான் உற்சவம் இருக்கு, அந்த உற்சவத்தினுடைய அழகே சேவிக்கணும். திருவேங்கடமுடையான் சேவிக்கிறது அடுத்த பட்சம், தாயார் சேவிக்கிறது அடுத்த பட்சம். அங்க இருக்கிற உற்சவத்தினுடைய அழகு என்ன வைகரியில நடைபெறதோ அதையே நாம சேவிக்கணும். அந்த மாதிரி உள்ள இருக்கிற பெருமாளை சேவிக்கிறது அடுத்த பட்சம். அந்த கதவு இருக்கின்ற அழகு அது தனி, அதுல ரத்னங்கள்லாம் அப்படியே இழைச்சு இருக்கு. அந்த ரத்னங்கள்லாம் இழைச்சிருக்கிறத பார்த்துட்டு என்ன ஆச்சரியமா இருக்க கதவு கதவுன்னு இவெல்லாம் பார்த்துட்டு இருக்கலாம். மணிக்கதவம் தாழ்திரவாய், என்ன இது, நீங்கள்லாம் யார், நீங்க வந்திருக்கோங்கோ, உங்களுக்கு பயமா இல்லையா, இந்த வேலையில அவ்வேளையில வந்திருக்கீங்களே, இந்த பிமால வேலையில இருட்டோட நீங்க வந்திருக்கீங்களே, உங்களுக்கு பயமா இல்லையான்னு அவ கேக்குறாராம். அந்த தோரண வாசலுக்காப்ப, பயம் பயானாம் அபஹாரிணி ஸ்திதே மனசியனந்தே மம குத்ர திஷ்டதி யஸ்மின் ஸ்மிதே ஜன்மஜராந்தகாதி பயானி சர்வாண்யபயந்தி தாத. யார் சொன்னா பயம்னு? பயமே இல்லை. பயானாம் அபஹாரிணி ஸ்திதே, பயங்கள் எல்லாவற்றையும் போக்கடிக்கவராக இருந்திருக்கிற எப்பெருமான் அனந்தனாக இருந்திருக்கிற எம்பெருமான் மனசுல இருந்திருக்கச்சே பயம்ன்றது எப்படி வரும்? எஸ்மின் ஸ்மிருதே ஜன்மஜராந்த காதி பயானி சர்வாண்யபயந்தி தாத. அந்த எம்பெருமான் நினைச்ச மாத்திரத்தினாலேயே ஜென்ம ஜரா மரணங்கள் சொல்லக்கூடிய பயங்களே போயிடுறதுன்னாக்கா, இது சாதாரண பயமா இருக்க போறது, எங்களுக்கு பயம் இல்லை,
ஆகையில்தான் நான் எப்பங்க பெருமானையே எப்பவும் நினைக்கிறவர்களாக இருந்துருக்கிறதுனால எங்களுக்கு துளிக்கூட பயம் இல்லாததுனால தான் நாங்கள் வந்திருக்கோம் என்பதாக சொல்லுகின்றாராம். உங்களை எப்படி நம்புறது, உங்களை பார்த்தா பெண்களாக இருந்துருக்கா, உங்களை எப்படி உள்ள விடுறது, நீங்க பெருமாளையே நினைக்கிறவாள் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லி சொல்றாளாம். உள்ள விடுறதுக்கு என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்காளாம். அப்போ சொல்றாளாம், ஏன் நாங்கள்லாம் ரொம்ப சாதுவா இருந்துருக்கிற சின்ன பிள்ளைகள், அந்த பிள்ளைகளா இருந்துருக்கச்சே நாங்க எப்படி வாங்கலாம். மா, இந்த காலத்துல எதுவும் நம்ப முடியல, இது என்ன, இது கிருதயுகமா இல்ல த்ரேதாயுகமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ராமர் காலத்துல இருந்துருக்கச்சே தசரத சக்கரவர்த்தி ஆண்டு வந்தார், அந்த தசரத சக்கரவர்த்தி ஆண்டு வரைச்சு அங்கே இருந்தவா லோகத்துல இருந்தவாள்லாம் மொத்தம் ரொம்ப நல்லவாளா இருந்தாங்க, இது என்ன அயோத்தியா பட்டணமா இது, அப்படி எல்லாம் இல்லாத இருக்குச்சு, இது என்ன இதாக இருந்துருக்கு, இது துவாபரத்தில் கலியுகத்துக்கு முன்னாக இருந்துருக்கிற ஒரு யுகம், இது துவாபர யுகமாக இருந்துருக்கு, நந்தகோபுரம் பரமசாதுவாக இருந்துருக்கா, பிள்ளைகள்லாம் சிறு பிள்ளைகளாக இருந்துருக்கா, இவா இருக்கிற இடமும் இடச்சேரியாக இருந்துருக்கு, இங்கே இருக்கிற முளைக்கிற வஸ்து கூட புல்லு பூண்டு கூட ராட்சசால ஆயிடும் போல இருந்துருக்கு, அந்த மாதிரிலாம் இருக்கு, கம்சனுடைய ஏவுதலுக்கு உட்பட்டதாக இருந்துருக்கு, இந்த ஊர்ல யார யாருமா நம்புறது அப்படின்னா, சரி நாங்கள்லாம் பெண்ணாச்சே நாங்க போய் என்ன பண்ணுவோம்னு கேக்குறாளாம். யார் சொன்னா சூர்பனகையும் பெண்ணுதான், இந்த பெண்ணுனாலதான் அனர்த்தம் மொத்தம் வந்தது, அந்த மாதிரி நீங்க இருந்துட்டோம்னா அவ ராட்சசி, நாங்கள்லாம் ஆயர் ஆய்ச்சியாங்க ஆயர் பெண்ணாங்க அப்படின்னா, அத்தையும் கேக்குற பூத்தனை வந்தா, கண்ணனுக்கு எவ்வளவு ஆபத்து வந்தது, பூத்தனை ஆய்ச்சி வேஷத்துல தானே வந்திருக்கா, அப்ப ராட்சசியா ஆய்ச்சியான்றது நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, பூத்தனை மாதிரி நீயும் இருக்கலாம் இல்லையோ, கண்ணனை அழிக்கிறதுக்காக வந்திருக்கலாம் இல்லையோ, ஆகையில உன்னை எப்படி ஓடுறதுன்னு கேக்குறாளாம். அதுக்கு பதில் சொல்ற, சிறுமிய ரோம் நாங்கள்லாம் சின்ன கள்ளங்கபடம் இல்லாமல் இருந்துருக்கிறவா, ஆகையில நாங்க வந்திருக்கோம், எங்க வார்த்தையினாலேயே தெரியலாம் நாங்க கபட்டத்தோடு இருக்கோம்னா எப்படி இருக்கோன்றது தெரியலாம் இல்லையோ, ஆயர் சிறுமிய ரோமுக்கு எங்களுக்காக நீ கதவு திறக்கணும் அப்படின்னா, சரி போய் என்ன பண்ண போற, கதவு திறந்து கண்ணனை பார்த்து என்ன பண்ண போற, நந்தகோபுரம் பார்த்து என்ன பண்ண போற, அரை பறை என்பதாக சொல்லுகின்ற அரைப்பறைன்றது இருக்க ஒரு வாத்திய விசேஷம், அந்த வாத்திய விசேஷத்தை இடுப்புல கட்டிண்டு அடிக்கக்கூடியதாக இருந்துருக்கிற வாத்திய விசேஷம், அந்த அரைப்பறைய வாங்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லானா, இது என்னது, இது நான் ஏதோ பெருமாளையே மனசால நினைச்சிட்டு பெருமாளை சேவிக்கிறதுக்கு கண்ணனை சேவிக்கிறதுக்காக வந்திருக்கேன்னு சொன்னா பரவாயில்ல, நீங்க என்னமோ ஒரு புருஷார்த்தத்தை கேட்டுண்டு ஒரு லோகத்தார் மாதிரி வந்திருக்கிறதுனால உங்களை எப்படி உள்ள விடுறதுன்னு அடுத்த சந்தேகம் வந்துடுதான். ஐயோ அதை பத்தி விசாரப்படாதுங்கோ, ஏற்கனவே சொல்லியிருக்கான், மாயன்மணி வண்ணன் என்னலே வாய நேர்ந்தான், நாளை கார்த்தால வாங்கோ, நாளை கார்த்தால வந்தாங்கன்னாக்கா உங்க எல்லாருக்கும் அந்த பறை முதலிய உபகரணங்கள்லாம் நோன்புக்கு வேண்டிய உபகரணங்கள் எல்லாவற்றையும் நான் கொடுக்கறேன், ஆகையால நீங்க வாங்கோன்னு சொல்லி சொல்லியிருக்கான், ஆகையால நான் வந்திருக்கேன், இப்போ இன்னைக்கு நீ வாய் திறக்காது இருக்கும் மாதிரி இல்ல, பெருமாள் சோதி வாய் திறந்து நேத்தியே சொல்லியிருக்கார், ஆகையால வந்திருக்கண்ணா, இப்படி எல்லாம் பண்ணுவானா அப்படின்னா, ஆமா சொல்லியிருக்கார், இல்ல அவன் பொய்யனாகும் புறமே தொழுவார்க்கெல்லாம் பெருமாள், ஆனா மாயன் நேர்ந்தான் மணிவண்ணன் நேர்ந்தான், யார் சொல்லிருக்கா, அந்த மாயனே சொல்லிருக்கான், மணிவண்ணன் சொல்லிருக்கான், மாயன் நேர்ந்தான் மாயன், அவன் பொய்யனாகும் புறமே தொழுவார்க்கெல்லாம் மெய்யனாகும் விரும்பி தொழுவார்க்கெல்லாம், யாரெல்லாம் விரும்ப மேலெழுந்த வாரியாக மனசுல எம்பெருமான் நினைக்காமல் புறமே தொழுபவர்களாக இருக்காளோ அவளுக்கெல்லாம் அவன் பொய்யனாக இருப்பான், யாரெல்லாம் மேவி தொழுபவர்களாக இருந்துருக்காளோ அவளுக்கெல்லாம் விரும்பி தொழுபவர்களுக்கெல்லாம் மெய்யனாக இருந்துருக்கான், ரட்சணம் பண்றவனாக இருந்துருக்கான், அவன் பொய்யனாக இருந்தாலும் கூட பத்துடைய அடியவர்க்கு எளியவன், அவன் ஆசிரியித்தவர்க்கு எளியவனாக இருந்திருக்கான், மாயன் நேர்ந்தான் மாயன் நேர்ந்தான் அப்படின்னு சொல்லி சொன்ன, எப்பேற்பட்ட மாயன் பெருமாள், அந்த பெருமாள் மதுரை பட்டணத்துக்கு போறேர், மதுரா பட்டணத்துக்கு போகச்சே அக்ரூர் அழைச்சிட்டு போறேர், பலராமனையும் போகணும், ராஜசபைக்கு போகணும், ராஜசபைக்கு போகச்சே
அந்த சாதாரண இடச்சேரியில இருக்கிறவ உடையதான் உடுத்திட்டு இருக்க, ராஜ்யசபைக்கு போற மாதிரி உடுப்பு இல்லை. அங்க பார்த்தா ஒரு சலவை தொழிலாளி ராஜாவனுடைய வஸ்திரங்கள்லாம் அதை வந்து நல்லா சோதனம் பண்ணிட்டு நல்லா உலர்த்தி மடிச்சு வச்சிருந்தான். அதை பார்த்து இது யார் ராஜா போட்டுக்கிறது, இது யார் போட்டுக்கிறது, இது மந்திரி போட்டுக்கிறதுன்னு சொல்லிக்கிட்டோம். சரி, ராஜா போட்டுக்கிற ஒரு வஸ்திரத்தை எனக்கு கொடு, நான் கொஞ்ச நாள் கான்வகேஷனுக்கு ட்ரெஸ் போட்டு வர மாதிரி அதை போட்டுட்டு வந்து உனக்கு திருப்பி கொடுத்துட்றேன்னு கேட்குறான். சீச்சி, நீ என்ன இட பையன், நீ போய் அதை போட்டுக்கலாமான்னு அந்த சலவை தொழிலாளி சொன்னானான். ஒன்றும் இல்லை, அந்த கையால் அவன் தலையை கிள்ளிப்பிட்டு அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து இவர் போட்டுட்டு வந்துட்டேறான். இதே அண்ணண்ட ஒரு இவள் இருந்தாலாம் கூனி, அவ சந்தனம் வித்திருந்தாலாம். இந்த சந்தனங்கள்ல வேற வேற வாசனை, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வாசனையா இருந்துட்டு இருக்கும். இது ராஜா பூசிக்கிற சந்தனம் ஒரு வாசனை, மந்திரி பூசிக்கிறது, அந்த அதாவது படை வீரர்கள்லாம் பூசிக்கிறது, சேனாதிபதி பூசிக்கிறது, இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வாசனையா இருந்துட்டு இருக்கும். இந்த ராஜா பூசிக்கிற சந்தனம் கொண்டாப்பா, அதை பூசிக்கலாம், அது கொண்டா அப்படின்னு கேக்குறானா. அவன் அந்த கூனி என்ன பண்ணா, தான் பூசிக்கிறவாரு சந்தனம் பூசிக்கிறதுன்றது ஒரு தனி கலை, அது சேத்தவாரி பூசிக்கிற மாதிரி பூசிக்கூடாது, அது திட்டமாக குழைச்சி அதை பூசிக்கணும். உனக்கு தெரியாது, நானே பூசி விடுறேன்னு பூசி விட்டாலாம். அந்த பூசி விட்டவளை உடனே அவ கூனியாக இருந்தவளை அவளை அப்படியே ஒரு சுந்தரியாக ஆக்கினேராம் பெருமாள். அடுத்தது மாலை போட்டுக்கணும். அந்த மாலை போட்டுக்கிறதுக்கு இடம் எங்கே கிடைக்கும்னா, அந்த சந்தில் இருந்துட்டு இருக்கு முட்டு சந்தில் ஒருத்தர் மாலாக்காரர் மாலை பண்ணிட்டு இருக்கிறான். இவெல்லாம் கேட்ட பிற்பாடு கொடுத்தா, அவர் மாலாக்காரர் அந்த வீட்டுக்கு வாசல்ல கிருஷ்ணன் போடவும் பண்ண போய் நின்ற உடனே அகோபாக்யம் அகோபாக்யம்னு சொல்ற, இந்த குடிசை என்ன பாக்கியம் பெற்றிருக்கிறது, இப்படி சாட்சாத் எம்பெருமானே வந்திருக்காருனாக்கா என்று சொல்லி அவருக்கு உடனே அவர் எதுவும் கேட்காதையே ராஜா போட்டுக்கிற மாலையை எடுத்து கொடுத்தேன்னா. இப்படிப்பட்ட ஒவ்வொருத்தரிடத்துல ஒவ்வொரு விதமான அனுகிரகம் பண்ணக்கூடியவராக இருந்திருக்கிற எம்பெருமான், அவன் மாயன், அவன் மணிவண்ணன், அவனுடைய வடிவழகு இருக்கு பாருங்கோ, அத்தியுதமான வடிவழகு. அந்த வடிவழகு அவனுடைய எம்பெருமானுடைய ஆச்சரியமான சேஷ்டிதங்களும் எம்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகமும் எங்களை பிச்சேற வச்சு அவனுக்கு அப்படிப்பட்டவன், அப்படிப்பட்ட சிறப்பை உடையவன் நென்னலே வாய் நேர்ந்தான். அபிநவ ஜலதர சுந்தர திருதமந்தர ஸ்ரீமுகச்சந்திர சகோர ஜய ஜய தேவஹரே. அபிநவ ஜலதர சுந்தர திருத மந்தர என்பதாக சொல்லுகின்ற பெருமாளை பற்றி மங்களாதாசனம் பண்றார். ஒரு புது மேகம் மாதிரியாக இருந்திருக்கிற, அழகாக இருந்திருக்கவர், அந்த மலையை தாங்கினவராக இருந்திருக்கார். ஸ்ரீமுக சந்திர சகோர, அந்த ஆச்சரியமான திருமுக மண்டலத்தை உடையவனான சந்திர சக்கரராக, சந்திரகாந்தியை உடையவனாக இருந்திருக்கிற எம்பெருமான் எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்ணாலும் போராது. அவன் மணிவண்ணனாக இருந்திருக்கான். மாயன் மணிவண்ணன் வாய் நேர்ந்தான் தொண்டரோர்கருளி உன் சோதிவாய் திறந்து உன் தாமரை கண்ணால் நோக்காய் என்று ஆழ்வார் அருளி செய்த மாதிரி அவன் சொல்லியிருக்கான். நேத்தியே சொல்லியிருக்கான், எல்லாம் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கான். அவன் பொய் சொல்லுவானே, அந்த மாதிரி எதனா பொய் சொல்லியிருக்கானோ என்னமோ, என்னென்ன ஒன்றும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல, ஆகையால் நான் உள்ள விட மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். யார் பொய் சொல்லுவா? கண்ணனா? கிடவே கிடையாது. அது வேற யாருண்ட வேணா பொய் சொன்னா சொல்லுவாள், ஆனால் ஆசிரித்தாள் இடத்துல பொய்யே சொல்ல மாட்டார். அதான் நான் சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்கிறேன். தேவ் பதேத்து பிருத்திவி சீர்யேத்து ஹிமவான் சகலி பவேத்து சுஷே தோயநிதிஹி கிருஷ்ணே நமே மோகம் வச்சோ பவது பவேத். திரௌபதி நீ விசாரப்படாத, என்னத்துக்கு அப்படின்னா, ஆகாசம் கீழே விழுந்தாலும் விழுந்துரும், பூமி செதறி போனாலும் போயிடும், அந்த ஹிமவத் பர்வத்தம்ன்றது இருக்க அது கூட தூள் தூள் ஆனா கூட ஆயிடும், சமுத்திரம் மொத்தம் வத்தி போய் வெறும் மணலா போனாலும் போயிடும், ஆனா நமே மோகம் வச்சோ பவது, என்னுடைய வார்த்தை எப்பவுமே பொய்யே ஆகாது, ஆகையால் நீ விசாரப்படாதேன்னு சொல்லியிருக்க. அந்த மாதிரி திரௌபதி மாதிரி நாங்கள்லாம் அபலகளா இருந்துருக்கிறவா, எங்க விஷயத்துல கண்ணன் சொல்ற வார்த்தை எப்பவுமே பொய்யாகாது. மணிவண்ணன் வாயினே இருந்தான், நன்னலே வாயினே இருந்தான். சரி, எதனா உள்ள பொண்ணுமா, என்னத்துக்கு ஒருத்தர் வந்திருக்கேன்னா, நாங்கள்லாம் பரிசுத்தமாக வந்துட்டுருக்கோம், வேற எதுவும் வாங்கிட்டு போறதுக்கு வரல, அனன்ய பிரயோஜனமாக நாங்க வந்திருக்கோம், திரிகரண சுத்தியோட நாங்க வந்திருக்கோம், எனக்கு நீ அனுபவம் பண்ணணும் அப்படின்னு வந்து என்ன பண்ண போற,
துயிலிழப்படுவான். அன்னைக்கு விஸ்வாமித்ர பெருமாளுக்கு சுப்பிரபாதம் பண்ண மாதிரி நானும் சுப்பிரபாதம் பார்க்க போறேன். சீதா பிராட்டி எம்பெருமானுடைய தூங்குற அழக பார்த்தாலாம், தூங்குற அழக சேவிச்சு சந்தோஷப்பட்டான்னா பெருமாள் எழுந்திருக்கிற அழக நாங்க சேவிக்கணும்னு ஆசையா இருக்கு. அந்த காகாசுரன் சீதா பிராட்டியே தொந்தரவு பண்றான். அப்ப ராமர் சீதா பிராட்டியினுடைய மடியில படுத்துட்டு இருக்கார். அப்ப சொல்ற வார்த்தை சீத சமயா போதித்த ஸ்ரீமானு சுகசுப்தகா பரந்தபகா, அப்படி தூங்குச்சே கூட பிரகாசமாக ஜொலிச்சுருக்கேறான், எதிராளிகள்லாம் ஒண்ட ஒண்ணாதபடி இருந்துருக்கேறான். தூங்குச்சே கூட அந்த தூங்குற அழக அனுபவிச்சா நாங்கள்லாம் இன்னைக்கு எம்பெருமான எழுந்திருக்கிற அழக அனுபவிக்கிறதுக்கு அவருக்கு சுப்பிரபாதம் சொல்றதுக்கோசரம் வந்திருக்கோம். துயிலிழப்பாடுவான் வாயால் முன்ன முன்னம் மாற்றாதேயம்மா, நாங்க ஒரு நல்ல காரியத்துக்காக வந்திருக்கோம். அந்த நல்ல காரியத்துக்காக வந்திருக்கச்சே இதுக்கு தடங்கலா நீங்க இருக்காதுங்கோ. எப்பவுமே நான் ஸ்ரீலங்கி ஈர்த்தையே தேதா ஏவ தேவதா ஆஸ்பிரீணாதி, கெட்ட ஒரு வார்த்தைகள் இருக்கு, அந்த வார்த்தைகளை நம்ம வாயால எப்பவுமே சொல்லக்கூடாது. அந்த வார்த்தையை அஸ்லீலமான வார்த்தையை சொன்னாக்க அதுவே நடந்து போயிடும். ஆகையால எப்பவுமே விபரீதமான வார்த்தையை சொல்ல நல்லதே சொல்லிட்டு இருக்கணும், அவ்வளவுதான் சொல்றதே தவிர நீ விபரீதமா எதனா சொல்லிட போற உள்ள போக கூடாது, இப்ப வராதுன்னு சொல்லியிருக்க, காத்தால ஏந்த விற்பாடு பறையெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்லாம் எத்தையான சொல்லிட போறப்பா அதெல்லாம் ஒன்னும் சொல்லக்கூடாது என்று சொல்லுகின்ற வாயால் முன்ன முன்னம் மகற்றாதேயம்மான். இது அதிகாரி கூட சில சமயம் ரொம்ப நமக்கு உபகாரம் பண்ணிடுவான். அந்த அதிகாரி கீழே வேலை செய்யறவங்க இருக்கான் பாரு, அவன்தான் உள்ளே விட மாட்டான். தாசில்தார் ஆபீஸ்ல டவாலி இருப்பான், அந்த டவாலி உள்ள விட மாட்டான். தாசில்தார் அது உள்ள போயிட்டுமானா தாசில்தார் நமக்கு என்ன பண்ணுமோ அதை அவர் பண்ணிடுவார். அந்த இதுக்கு ஒரு திருஷ்டாந்த சொல்ற, ஆச்சரியமா சொல்ற, ரவி ரபி நதகதி தாதிருக்கு யாதிருக் சந்தகதி வாலுகா நிகரகம். வெய்ய காலத்துல நடந்து போறோம், நடந்து போனோம்னாக்க இந்த சூரியனுடைய ஒளி, அந்த சூரியன் தகிக்கிறது அவ்வளவு அதிகமா இருக்காதான், அது பரவாயில்ல போலதான் இருக்குமா. இதே மணல்ல நடந்து போனோம்னாக்கா அந்த மணல் இருக்கு பாருங்கோ, அந்த சூரியனிடத்திலேருந்து அந்த வெயில அந்த வெப்பத்தை வாங்கி அது வெளியில விடுறது இருக்கு பாருங்க, அது அசக்கியமா இருக்குமா, தாங்க முடியாததா இருக்குமா. அந்த மாதிரி அந்யஸ்மான் லப்த பதோ நீச்சா பிராயண துர்ஜனோ பவதி, இவனுக்கு இந்த டவாலியா இருக்கிற போஸ்டே யாரு உள்ள இருக்கிறவன் சொல்லி வந்தது. ஆனா இவன் நீச்சனா இருக்கிறதுனால இவன் என்ன பண்ணுவான், இவன் துர்ஜனா இருப்பான், இவன் தான் உள்ள விட மாட்டான் இப்படிலாம். அந்த மாதிரி எல்லாம் நீ ஆகக்கூடாதுப்பா, நீ வாயால் முன்ன முன்னம் மாற்றாதே அம்மா. விபீஷணன் வரச்சே இவன் ராட்சச படையிலேந்து வந்திருக்கான், வத்தியதாம் ஏஷதண்டேன தீவிரேன சச்சிவி சகன்ன, இவனை இவனை அடிக்கட்டும் கொல்லட்டும்னு மீதி முதலிகள்லாம் சொன்னான். அந்த மாதிரி சொல்லாமல் அஸ்மாபிஸ்துல்யோ பவது, நம்மள ஒத்தரா இவரோ ஆகட்டும்னு அனுமார சொன்ன மாதிரி எங்களை சேர்த்துண்டு எனக்கு வழி கொடுக்கணும். நீ எதனா அபசப்தம் சொல்ல போற, நீ எனக்கு பிரதிபந்தம் தடங்களா இல்லாமல் நீ இருக்கணும் என்பதாக. வாயால் முன்ன முன்னம் மாற்றாதே அம்மா, அம்மான்ற சப்தத்தை சொல்லி சொல்ற, அம்மான்னு சொல்லி சொன்னமான இந்த பெருமாளையே எழுப்புறவாளா இருந்துட்டு இருக்காள், அவ பெருமாளை எழுப்புறவாளுக்கும் ஒரு பெரிய ஒரு சிறப்பு ஏற்படுறது. அதாவது அந்த பெருமாளுடைய எழுப்புறவாளாக இருந்துட்டு இருக்கிறவ இவ விட்டாதானே அவளை எழுப்ப முடியும், இவ விடுறதுக்கு இருக்கிறதுனாலயே இவளுக்கு ஒரு சிறப்பு இருந்துட்டு இருக்கா, அதுக்காக அம்மான்னு சொல்லி சொல்றாராம். தாரா பித்ருகிருதா இது சீதா பிராட்டி சந்தோஷப்பட்டதாலாம், இது அப்பா பண்ணி வச்ச கல்யாணம்ன்றதுனால சந்தோஷப்பட்டாலாம், அந்த மாதிரி பெருமாளை ரட்சணம் பண்றதுன்ற ஒரு இடத்துல இருக்கிறதுனால உங்களை நாங்கெல்லாம் கூப்பிடுறதுனால அந்த ஆச்சாரியன்லாம் பரமாத்மாவையே உபதேசிக்கிறவளாக ஆச்சாரிய ஸ்தானத்துல தானே இவாளெல்லாம் இருந்துட்டு இருக்கா, அவளுக்கு ஒரு சிறப்பாம். பெருமாளை காட்டிலும் இவளுக்கு சிறப்பு இருக்கிறதுனால, பெருமாளை காண்பிச்சு கொடுக்கறதுனால இவாளுக்கு சிறப்பு இருக்கிறதுனால இவாளை பார்த்து அம்மான்னு சொல்லி சொல்றாளாம். நீ நெகைய நிலை கதவம் நீ கேளோரிம்பாவாய், சரி என்ன பண்ணணும்னா இந்த கதவை திறக்கணும் அப்படின்னா, என்னத்துக்கு கதவை திறக்கணும், நீங்களே போய் திறந்துட்டு போங்களேன் அப்படின்னா, நாங்களெல்லாம் திறக்கக்கூடாது, யார் திறக்கணுமோ அவ தான் திறக்கணுமே தவிர, இது இது பகவானிடத்துல பிரீத்தி உண்டது, நேசம் கொண்டது இது, ஆகையால அந்த கதவு கதவு அச்சேதனமாச்சே, அச்சேதனம் போய்
அதுக்கு பெருமாளிடத்துல மீதி பேர் தொட்டா நான் தொட்டாதான் திறக்கும், நீ தொட்டா திறக்காதுன்னு எப்படி தெரியும் அதுக்கு? நான் இப்போ இந்த காலத்துல வேணா சென்சார்லாம் பதிச்சு வச்சிருக்கா, யாரானா போனாதான் அந்த திறக்கும் இல்லைன்னா திறக்காது. அந்த காலத்துல சென்சார்லாம் இல்லை. அப்படி இருக்கச்சு அச்சேதனங்கள் எப்படி கதவு திறக்கும்? அச்சேதனத்துல போய் அதுக்கு பிரீத்தி வச்சிருக்கு, அதுக்கு எதிரியா இருக்கு, பெருமாளுக்கு எதிரியா இருக்கு, பெருமாளிடத்துல பிரீத்தி வச்சிருக்குன்றதெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னா, அந்த காலத்திலே சொல்ற அச்சேதனத்துக்கு கூட சைத்தன்யம் இருந்துட்டு இருக்கான். அது எம்பெருமானிடத்திலேயே எம்பெருமானோட கூட அபிவிருட்டா பரிமலான ராமர் காட்டுக்கு போறேன்னு சொன்ன உடனே அந்த மரங்கள்ல இருக்கிற புஷ்பம் மொத்தம் அப்படியே கொட்டி போட்டான். ராமர் வந்து நாட்டுக்கு வந்து முடிச்சுவிட போறேன்னு உடனே இது காலமோ அக்காலமோ பார்க்கலையா, எல்லா செடிகளும் பூத்து கொழுங்கிறதான். அப்போ இந்த மரங்களுக்கே பெருமாள் விஷயத்துல அந்த பிரிவு தாங்கல, பரிவு வர்றது, பிரிவு தாங்காததுனால புஷ்பம்லாம் கொட்டி போறது, பெருமாளுக்கு விசேஷம் நடக்க போறதுன்னா பரிவுனால புஷ்பிக்கிறதுன்றதெல்லாம் ஏற்படுச்சு. அந்த பெருமாளுடைய இருந்துட்டு இருக்கிற அந்த கதவுக்கு இருக்காதான், ஆகையால் அது நயநிலை கதவுன்ற பாதுகையை சொல்லச்சு. ஒரு சகடமுடைய ஒரு காலற்றுணர்ந்தான அந்த திருவடி சம்பந்தத்தினாலேயே எல்லாம் தெரியுமா பாதுகைக்கு என்பதாக சொல்லுகிறார் பெருமாள். ஆழ்வார் மங்களாசாசனம் பண்றார், படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. படியாய் கிடந்தா அச்சேதனம் ஆயிட்டோம், அச்சேதனம் ஆயிட்டாக்க பெருமாளை சேவிக்க முடியுமான்னா கேட்டேன். இல்ல, அந்த படிஸ்தானத்துல இருந்து எம்பெருமானுடைய திருமுக மண்டலத்தை எப்பவுமே சேவிச்சுட்டு இருக்கோம்னு சொல்ற. ஆகையால அம்மா நீ நேயநிலை கதவம் நீ கேள், அந்த நேய நிலை கதவமாக இருந்திருக்கிற கதவை திறங்கணும். நீ திறந்த உடனே நாங்க எல்லாரும் சேர்ந்து எம்பெருமானுக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும், துயிலிழப்பாடுவான் அவர்களை எம்பெருமானுக்கு சுப்பிரபாதம் சொல்லி எம்பெருமானை எழுப்பணும், அதுதான் எனக்கு வேண்டியது என்பதாக இந்த பாசுரத்தினால ஆண்டாள் அருளி செய்கின்றார். இந்த பாசுரம் ஆச்சாரிய ஸ்தானத்துல இருந்திருக்கவா, அந்த ஆச்சாரிய ஸ்தானத்துல இருந்திருக்கவாள எழுப்புறதாக அமைஞ்சிருக்குன்னு பெரியவாள்லாம் இந்த பாசுரத்துக்கு தாத்பரியத்தை சொல்லுவா. அந்த தோரண வாசல் காப்பானோ இல்ல நிலைக்கதவும் காப்பான் ரெண்டு பேருமே ஆச்சாரிய ஸ்தானத்துல இருந்திருக்கவா, இவாள் தான் எம்பெருமான காண்பிச்சு கொடுக்கறவா, நம்மளுடைய அஜானத்தை போக்கடிச்சு எம்பெருமான காமிச்சு கொடுக்கறவா அவாதான். அவா பண்ற சரணாகத்தினாலதான் நமக்கு பல சித்தி மோட்ச சித்தி ஏற்படுறது. இவர்கள் வாயில் காப்பவர்கள் பண்ற அனுமதி தானத்தினாலதான் பகவத் சேவை எப்படி கிடைக்கிறதோ, அந்த மாதிரி ஆச்சாரியால் பண்ற சரணாகத்தினாலதான் நமக்கு மோட்சமே கிடைக்கிறது. பெருமாளை காமிச்சு கொடுக்கிறவா ஆச்சாரியால் தான். அப்பேற்பட்ட ஆச்சாரியால் ஸ்தானத்துல இருந்திருக்கிற தோரணவாசல் காப்பானையும் திருவாசல் காப்பானையும் இந்த பாசுரத்தினால எழுப்புறார் ஆண்டாள் நாச்சியார் என்று ஏற்படுகிறது. ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயன் தாம் நியாயேன மார்கேண மகிம் மகேஷாஹ கோபிராமணேபியஹ சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.